போதையின்றி போட்டி அதுவும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடந்து முடிந்திருக்கிறது ஒரு வித்தியாசமான முறையில் எல்லா ரசிகர்களும் மிச்சத்தக்க விதத்தில் ஒரு உன்னதமான ஒரு கலாச்சாரத்தை உலகத்திற்கு பறைசாற்றும் விதமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபைனல் முடிந்து ஊர் திரும்பியிருக்கிறார்கள் தாயகத்திற்கு அர்ஜென்டினா வெற்றி பெற்றிருக்கிறது இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் மொரோக்கோ செமி ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கிறது அங்கே மொராக்கோவுடைய வீரர்கள் கூட இஸ்லாமிய கலாச்சாரத்தை அங்கே இருக்கிறார்கள் மொராக்கோவுடைய சூப்பர் ஸ்டார் அஷ்ரஃப் ஹக்கீமி அவர் விளையாடும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு தடவை வெற்றி அடையும் பொழுதும் அவர் தன்னுடைய தாயின் பக்கம் வருகிறார் தன்னுடைய தாயினுடைய நெற்றியில் முத்தமிட்டு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் இந்த ஒரு கலாச்சாரத்தை எந்த உலகக்கோப்பை போட்டியிலும் கண்டிருக்க முடியாது இப்படியான ஒரு சிறந்த கலாச்சாரம் குடும்பத்தோடு உள்ள உணர்வு குடும்பத்தோடு உள்ள உணவு பாசம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் இதில் பார்க்கிறோம் ஆனால் யாருக்கு முத்தமிடுவார்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் இங்கே ஒரு தாயின் மீது பாசத்தை பொழியக்கூடிய ஒரு கலாச்சாரம் எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஒரு சொட்டு மது கூட இல்லை குடிபோதையில் யாரும் அங்கே தெரியவில்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இந்த போட்டி நடந்து முடிந்திருக்கிறது எனவே தான் மரியன்னா கிப்ஸ் என்ற ஒரு ரசிகர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறார் அவர் அர்ஜென்டினாவுடைய வெற்றியை கொண்டாடுகிறார் அவர் சொல்லும் பொழுது இதை இந்த மகிழ்ச்சியை இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நான் மது போதையில்தான் இருந்திருப்பேன் ஆனால் இங்கு மது இல்லை என்பதை பெருமையாக சொல்லி காட்டுகிறார் மரியன்னா கிப்ஸ் ஏனென்று சொன்னால் இங்கு எனக்கு மது கிடைக்கவில்லை ஆனாலும் இது ஒரு உன்னதமான பிரசித்தி பெற்ற பயணமாக எனக்கு அமைந்திருப்பதை உணர்கிறேன் என்று மரியன்னா கிப்ஸ் சொல்லியிருக்கிறார் இதுபோன்று பல ரசிகர்களும் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் கத்தாரினுடைய கலாச்சாரம் அங்கிருக்கக்கூடிய சூழல் நாட்டு மக்கள் காட்டிய அன்பு உபசரிப்பு இவற்றையெல்லாம் நாம் தாங்கள் இவற்றின் மூலமாக தாங்கள் ஈர்க்கப்பட்டதாகவும் பல ரசிகர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்படி ரசிகர்களுடைய பூரிப்பு அவர்களுடைய உணர்ச்சி இந்த கலாச்சாரத்தை கண்டு அவர்கள் பெருமிதம் கொண்டதை இந்த உலகக்கோப்பையினுடைய முடிவில் நம்மால் பார்க்க முடிகிறது சிலர் இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறார்கள் இந்த நாட்டுக்கு நான் கால்பந்து போட்டியை காண்பதற்காக வந்தேன் ஆனால் இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் வரலாறு மற்றும் உணவு முறை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவே நான் அதிகமான நேரத்தை செலவு செய்தேன் என்று கூறுகிறார் ஒரு ரசிகர் அது மட்டுமல்ல நான் ஓய்வு நேரங்களை எல்லாம் பெரும்பாலும் தேசிய கண்காட்சி தேசிய அருங்காட்சியகத்தில் செலவு செய்வேன் அங்கு அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை நான் அறிந்து கொள்வேன் அப்பொழுது அவர் சொல்லும் பொழுது உணர்ச்சி மேலிட்டு சொல்கிறார் இது கால்பந்து யாத்திரையா அந்த கால்பந்து யாத்திரை ஒரு கலாச்சார யாத்திரையாக போய்விட்டது என்று அவர்கள் பூரிப்புடன் சொல்லுகிறார் அதோடு அவர் நிறுத்தவில்லை நான் இப்பொழுது கத்தாரை நேசிக்க ஆரம்பித்து விட்டேன் என்னுடைய தாயகத்திற்கு நான் திரும்ப வேண்டும் ஆனால் எனக்கு திரும்புவதற்கு அச்சமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் என்னுடைய நாட்டில் உள்ள தேவாலய பாதிரிமார்கள் சொன்னார்கள் கத்தாருக்கு செல்லக்கூடாது அங்கே மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது அங்கு செல்வதை ரத்து செய்ய வேண்டும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள் இது எனக்கு ஆரம்பத்திலே ஒரு அச்சத்தை கொடுத்தது ஆனால் போக போக இங்கு வந்து இந்த கலாச்சாரத்தை பார்க்கும் பொழுதுதான் நான் உணர்ந்து கொண்டேன் அவர்கள் அப்படி சொன்னது ஒரு முட்டாள்தனம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று அவர் தன்னுடைய பூரிப்பை வெளிப்படுத்துகிறார் இப்படி கத்தாரினுடைய இந்த உலகக்கோப்பை உலக நாடுகளுக்கு அதிலும் குறிப்பாக மற்ற இஸ்லாமிய நாடுகளுக்கு ஒரு பெரிய முன்மாதிரி ஒரு நேரத்தில் சவுதி கூட நாங்கள் சரியத்தை பின்பற்றியதால் நூறாண்டு விட்டோம் என்று கூட கூறினார்கள் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உலகக்கோப்பை போட்டியிலும் கூட இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்தி காட்ட முடியும் என்பதை கத்தார் நிரூபித்திருக்கிறது இதை நாம் பாராட்டியாக வேண்டும் எப்படிப்பட்ட சூழலிலும் இந்த உலகம் எப்படி இருந்தாலும் இஸ்லாத்தினுடைய உன்னதத்தை இஸ்லாத்தினுடைய சிறந்த கலாச்சாரத்தை எல்லோராலும் மனம் வியக்க வைக் வைக்க முடியும் என்பதையும் நாம் இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம் அல்லாஹு ஜல்லஷா வாலா நம்முடைய இஸ்லாத்தை உலகெங்கும் பறைசாற்றுவதற்குள்ள நல்ல நல்ல வாய்ப்புகளை இதுபோன்று சிறந்த வாய்ப்புகளை காலமெல்லாம் ஏற்படுத்தி தந்து விள்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா